ஏசி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் திரும்பவும் சொன்னிக்கட்டில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம வந்து யூனிட் நைனில் வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து நம்ம தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டாப்பிக்கோட மூணு வீடியோஸ் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். அந்த டாப்பிக்கோட கன்க்ளூஷன் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த டாபிக் பற்றி பார்த்துருந்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைனா என்னது, கிழக்கு தொடர்ச்சி மலைனா என்னது, கடற்கரைகள் என்னென்ன இருக்குது, சமவெளிகள் எந்த மாதிரி இருக்குது, பீடபூமிகள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி ப்ரீவியஸாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்த டாபிக் வந்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு ஜியாகிரஃபிலேயுமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால 2-in-1 அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம எதிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா காலநிலை, அதாவது கிளைமேட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஊரில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விதமான காலநிலை, அதாவது ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னா அப்போ ஒரு மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுவே நீங்கள் மே ஜூன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுவே நம்ம அக்டோபர் டிசம்பர்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு விதம் விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட் வந்து மாறுறதுக்கான காரணம் வந்து என்னென்ன, எந்த மாதிரியான சூழ்நிலைகளால் இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரிலாம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சவுத் ஜோன், நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே பற்றி தான் நம்ம வந்து ஆராய போகிறோம். ஸோ வாங்க நம்ம காலநிலை பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் கடகரேகை தான் வந்து இந்தியாவே வந்து ரெண்டாக பிரிக்குது. நம்ம வேர்ல்டு மேப்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடியது இல்லை அப்படின்னா இந்தியா மேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து போட்டிருப்பாங்க, அதாவது கடகரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேகை தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து ரெண்டாக பிரிக்குது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியாவை பார்த்துட்டோம், தமிழ்நாட்டுக்கு வரும்போது கடகரேகைக்கு தெற்கு பகுதியில் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்போது சூரியனுடைய கதிர்கள், அதாவது சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப செங்குத்தான நிலையில் வந்து பூமியை வந்து அடையும் போது ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் எந்த பகுதியிலலாம் வந்து சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தாக பூமியை வந்து அடையுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதான் வந்து உண்மையான ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்ப மண்டல காலநிலை, அதாவது நம்மளுடைய தமிழகம் வந்து எந்த மண்டலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெப்ப மண்டல காலநிலை மண்டலத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு எப்படி வந்து மழையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம வந்து ஹீட்டான இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப செங்குத்தாக நம்மளுடைய பகுதியில் வந்து விழுகுது அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிழக்கு கடற்கரை பகுதி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய காலநிலை வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ இந்திய பெருங்கடலும் சரி வங்கக்கடலும் சரி இந்த ரெண்டு கடல்களுமே வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஃபுல்லாகவே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனை நிலைப்படுத்துகிறதா, இப்படி தான் இந்த கிளைமேட் இருக்கும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெருங்கடல்கள் தான். இந்த கடல்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே காலநிலையில் ஒரு பெரிய தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த கடல் நிலை தான். தேர்டு வந்து வெப்பநிலை, அதாவது ஹீட்டுன்னு பார்க்கும்போது 18 டிகிரியிலேருந்து 43 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஆவரேஜாக எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 958.5 மீட்டர் வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நார்மலாக நம்ம தமிழ்நாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரை பகுதி, கிழக்கு கடற்கரை பகுதி வந்து கிழக்கு கடற்கரை பகுதியை நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே நேரத்தில்
நம்மளுடைய மாநிலத்தில் மேற்கு பகுதியில் வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம மேற்கு பகுதின்னு பார்க்கும்போது யானைமலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ப்ரீவியஸ் வீட்டில் பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் யூனிட் 9 அப்படின்ற ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்போது யானைமலை, அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, அதுக்கப்புறமா நம்ம மதுரை வைகை வரைக்குமே வந்து நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆண்டிப்பட்டி வருஷ குன்றுகள் வரைக்கும் வரும். அப்போது இந்த மேற்கு பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மலைப்பாங்கான இடம் தான் வந்து காரணம். இப்போ கொடைக்கானல், நீலகிரி, யானைமலை ஃபுல்லாகவே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் தான். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, மலைப்பகுதி இருக்கிறதுனால காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது. அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய பூமியிலேருந்து கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும்போது என்னாகும், குளிர் வந்து இருக்க தான் செய்யும். அப்படின்றப்ப அந்த மாதிரி பகுதிகளில் ஃபுல்லாகவே ஹீட்டு வந்து கம்மியாக இருக்கும். இந்த காலநிலையை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த ஆக்சுவலி நார்மலாக வந்து சம்மர் டைமில் ஃபுல்லாகவே நம்ம கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் போவோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால தான். பட் இப்போ நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, எல்லா ஏரியாவுமே வந்து கொரோனா சீசனாக தான் இருக்குது. வெல், நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அதிக வெப்பநிலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு வறண்ட காலநிலை, இது ரெண்டுமே வந்து எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, கடல்லிருந்து விலகி இருக்கிறதுனாலையும் குறைந்த அளவு உயரம் இருக்கிறதுனாலையும் இந்த பகுதியில் ஃபுல்லாகவே ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். தமிழ்நாட்டோட பருவ காலத்தை பொறுத்த வரைக்கும் 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. குளிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இயரோட ஸ்டார்டிங் ஜான்வரி அஸ் வெல் அஸ் பிப்ரவரி. கோடைகாலம்னு பார்க்கும்போது மார்ச் மாதத்துலேருந்து மே மந்த் வரைக்கும் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றுன்னு பார்க்கும்போது நம்ம நியூஸில் நிறைய பார்ப்போம், தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லிட்டு. அப்போ ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று காலம்னு பார்க்கும்போது செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய 4 விதமான காலநிலைகள். இந்த கால்நிலைகளில் ஃபுல்லாகவே வந்து சூரிய கதிர்கள் வந்து சாய்வான ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது சாய்வாக தான் வந்து சூரிய கதிர்களை வந்து பூமிக்கு வந்து அனுப்புவோம். அதனால் இந்தியா முழுவதுமே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் குளிராக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது செங்குத்து கதிராக இல்லாமல் சாய்வான நிலையில் சூரிய கதிர்கள் வந்து விளம்போது, நீங்கள் மழை காலத்தில் நீங்கள் சூரிய கதிர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இந்த சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக பூமியை வந்து அடையும் கூடிய காலகட்டம் ஃபுல்லாகவே கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. எதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஹீட்டை டிபெண்ட் பண்ணி தான். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குளிர்கால வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் மலைவாழ் இடத்துல வந்து குளிர்ந்த கால வெப்பநிலை வந்து சில சமயத்தில் 5 டிகிரிக்கு கம்மியாகவும் இருக்கும். அதில் எஸ்பெஷலி நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய சில வகையான பள்ளத்தாக்குகளில் வெப்பம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்றத கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குறைந்த வெப்பநிலை வந்து நிகழக்கூடிய இடங்கள் வந்து ஒரு அடர் மூடுபனி அல்லது மூடுபனி உருவாகிறதுக்கு ரொம்ப ஒரு காரணியாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வறண்ட வானிலை வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான குளிர், அதனாலையும் வந்து வறண்ட வானிலை வந்து இருக்கும். அளவுக்கு அதிகமான ஹீட் இருக்கும்போதும் வறண்ட வானிலை வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோடை காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடை காலம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து வடக்கு நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து குளிர்காலம், சரி நான் அந்த பாயிண்ட்டு சொல்ல விட்டுட்டேன். குளிர்காலத்தில் வந்து ஜனவரி, அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி, இந்த காலகட்டத்தில் தான் வந்து சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து பூமத்திய ரேகைக்கும் மத்திய மகர ரேகைக்கும் இடையில விழுகிறதுனால சாய்வான நிலையில் இருக்கும். சரி, நான் அது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோடைக்காலம் தான் பார்க்க போகிறோம். கோடைக்காலம்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்,
சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தான நிலையில் பூமியை வந்து அடையும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவே வந்து சாய்வான பகுதிக்கு போகும்போது இந்த சூரியனோட கதிர்கள் வந்து மகர ரேகைக்கும் பூமத்திய ரேகைக்கும் இடையில இருக்கும். அதனால அந்த டைம் நம்மளுக்கு குளிர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். குளிர்காலம் ஜான்வரி பிப்ரவரியில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடைக்காலம் தான் பார்க்க போகிறோம். கோடைகாலம்னு பார்க்கும்போது சூரியன் வந்து வடக்கு நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். எந்த காலகட்டத்தில் இந்த நகர்வு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் இது நடக்கிறதுனால சூரியனோட செங்குத்து கதிர்கள் ஃபுல்லாகவே எந்த பகுதியில் வந்து விழுகும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் தான் வந்து விழுகும். அதனால பூமத்திய ரேகையிலேருந்து வெப்பநிலை வந்து என்னாக ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறைய வெயில் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியனோட வடக்கு நோக்கிய நகர்வு தான். தமிழகம் வந்து கடகரேகைக்கு தென் பகுதியில், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் கடகரேகைக்கு தெற்கு புறத்தில் தான் வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ ஹீட்டு எவ்வளோ டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 30 டிகிரியிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து மே மாதத்தில் வந்து சில வகையான மழை வந்திருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா முன் பருவமழையும் இன்னொன்று வந்து வெப்பச்சலனம், இந்த ரெண்டு மூலமாகவும் வந்து நம்மளுக்கு மழை வந்து கிடைக்கும். தேர்டு வந்து நம்ம தென்மேற்கு பருவக்காற்று பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச்லேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று மார்ச்லேருந்து மே வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் கோடைகாலம் வந்து இருக்குன்னு பார்த்தோம். வட இந்திய நிலப்பரப்பு ஃபுல்லாகவே, அதாவது சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து விழுகிறதுனால வட இந்திய நிலப்பரப்பு எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். இதனால் வட இந்திய பகுதிகளிலையுமே வந்து அழுத்தம், அதாவது குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம நியூஸில் கூட கேட்போம் இல்லையா, குறைந்த காற்றழுத்தம் காரணமாக இந்த மாவட்டத்துக்கு மட்டும் மழை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வட இந்திய நிலப்பரப்பு ரொம்ப ஹீட்டாகிறதுனால அங்கே வந்து குறைவான ஒரு அழுத்தம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் காற்று வந்து அதிக காற்றழுத்தம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் வந்து வடக்கு நோக்கி வந்து வீச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாக ஆரம்பிக்கும். வடக்கு நோக்கி வீசுறதுனால தான் தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகுது. ஏன்னா வடக்கு பகுதிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, தெற்கு பகுதி தான் இருக்கு. இந்த பருவத்தில் வந்து அரபிக்கடல்லிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றோட மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு மழைப்பொழிவு தான் இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போக போக மழையோட அளவுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது இந்த பருவம் மூலமாக மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நோக்கி போக போக மழை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக கோயம்புத்தூர் பீடபூமிக்கு எவ்வளோ மழை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 50 சென்டிமீட்டர் இருந்தாலும் தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஃபுல்லாகவே 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்குமான மழை வந்து பெய்யும். மாநிலத்தோட கிழக்கு பகுதிகள் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து மழை கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொரியாலிஸ் விசை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரியாலிஸ் விசை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, திசையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விசைக்கு பேர் தான் இந்த கொரியாலிஸ் விசை. அதாவது பூமியோட சுழற்சி மூலமாக நகரக்கூடிய பொருள் அல்லது இயக்கக்கூடிய பொருள்கள் வந்து வட அரைக்கோளத்தில் வலது புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் வந்து இடது புறமாகவும் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விசைக்கு பேர் தான் கொரியாலிஸ் விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வடகிழக்கு பருவக்காற்று தான் பார்க்க போகிறோம். வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பார்க்கும்போது அக்டோபர் முதல்லேருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த வடகிழக்கு பருவக்காற்று. மத்திய ஆசியாலையும் வட இந்திய பகுதியிலையும் உருவாகக்கூடிய ஒரு அதிக அழுத்தம் தான் வந்து இந்த பருவக்காற்று உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இந்த பருவத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து கடகரேகையிலேருந்து மகர ரேகைக்கு வந்து போயிடும். அதனால ஹீட் ப்ளஸ்
இந்த ப்ரெஷர், அதாவது இந்த காற்றழுத்தாலையும் நிறைய மாற்றம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது வந்து மேஜர் ஒரு டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது வந்து வட இந்தியாவில் இருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வந்து வீச ஆரம்பிக்கும். இந்த வீசக்கூடிய காற்று, அதாவது வட இந்தியாவிலேருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த காற்று வந்து வங்கக்கடலை வந்து சேரும்போது கொரியாலிஸ் விசை, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, திசைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விசை. இந்த கொரியாலிஸ் விசை மூலமாக திசை வந்து விலகி வடகிழக்கு திசையிலேருந்து வீச ஆரம்பிக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அதோட பிளேஸே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வடகிழக்கு, அதனால தான் இந்த காற்றை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திரும்பி வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா, இதோட ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த காற்றை வந்து பின் அடையக்கூடிய பருவக்காற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பருவத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து நல்ல வந்து ஒரு மழைப்பொழிவு இருக்கும். அதனால் தமிழ்நாட்டோட மழைக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த வடகிழக்கு பருவமழை காலங்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு மழையளவில் 48% வந்து இந்த பருவத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பருவம் வந்து கடற்கரை மாவட்டத்தில் 60%, உள் மாவட்டத்தில் வந்து 40-50% வரைக்கும் வருடாந்திர மழையை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய சூறாவளிகள் உருவாகும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சூறாவளிகள் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பகுதியில் வந்து ரொம்ப ஒரு பெரிய மழையை உருவாக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50% மழை நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெப்பமண்டல சூறாவளி மூலமாக தான் கிடைக்கும். இந்த பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து 100-200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகத்தில் வந்து 50-100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்கும். இந்த சூறாவளி காற்று வந்து சில நேரத்தில் பயிர், அதுக்கப்புறமா இன்னும் சில நேரத்தில் உயிர் சேதத்தை வந்து உருவாக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் அப்படின்ற ஒரு பகுதி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக அதிக மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. இந்தியாவோட 3வது அதிக மழை பெறக்கூடிய பகுதி கூட இதுதான். நம்ம இந்தியாவோட அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி என்னென்னு பார்க்கும்போது நம்ம மவுண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லிடுவோம், பட் நம்மள தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தெரியாமல் இருப்போம். அதுக்கான ஆன்சர் இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. இன்னொரு வீடியோவில் இன்னொருத்தவங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.